ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். நான்வெஜ்ஜுன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வரக்கூடியது சிக்கன் தான். ஏன்னா இதுதான் நமக்கு பலவிதமான பேரில் பல டேஸ்ட்டையும் நம்ம நாக்குக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குது. கொழுகொழு மொழு மொழுன்னு இருக்கிற ப்ராய்லர் சிக்கனை தான் நாகரிகம் என்கிற பேரில் வீக்கெண்ட் செலிப்ரேஷன் பார்ட்டின்னு சொல்லி பெரிய பெரிய ஹோட்டலுக்குள்ளே போனால் இதை பல பேரில் சொல்லி அழைச்சி நமக்கு ஆசையை தூண்டி தனக்கு விரித்த வலையில் தானே விழுந்து பல நோய்களையும் அலையா விருந்தாளியாக அழைச்சிக்கிறோம். அது என்ன, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் ரொம்ப தெளிவான முறையில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போந்தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஆசை ஆசையாக மூக்கு முட்டை ஒரு பிடி பிடிக்கும் அந்த சிக்கன் தான் ப்ராய்லர் சிக்கன். கோழிகள் மரபணு மாற்றம் செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சும் யாருமே அதை பற்றின எந்த ஒரு விதமான அச்சமும் இல்லாமல் வாயில் இருந்து எச்சி வடிகிற அளவுக்கு அதை நாம் ரசித்து ருசித்து சாப்பிட்றோம். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஊசிகளை கோழிகளுக்கு செலுத்தி அதை வளர்க்குறாங்க. இப்படி குறுகிய காலத்தில் வளர்க்குற ப்ராய்லர் கோழிகளை நாம் சாப்பிட்றதுனால உடல் பருமனில் தொடங்கி ஆண்மை குறைபாடு, மலட்டுத்தன்மை, மாதவிடாயில சிக்கல், புற்றுநோய்னு பல நோய்களையும் நமக்கு வரிசை கட்டி நிற்கிது. பொதுவாக வெள்ளையாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் விஷம்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது என்னதுன்னா தீட்டிய அரிசி, ஜீனி, மைதா, அந்த வகையில் தான் சிக்கன். இது எல்லாமே நமக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அழிவையே கொண்டு வந்துட்டு தந்துக்கிட்டு இருக்கும். ப்ராய்லர் சிக்கனுக்கு தேவையான ப்ராய்லர் கோழி 40 நாள்லையே முழு கோழியாக மாறுவது. இப்படி ஃபாஸ்ட்டாக வளர்க்குறதுக்கு கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தில் 12 விதமான ரசாயனங்கள் கலக்கப்படுது. அந்த ரசாயனத்தில் ஏற்படும் விபரீதங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமான ஒன்று தான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். இந்த ஆனது செல்களை வேகமான முறையில் வளர்ச்சியடைய வச்சு கோழிகளுடைய எடையை அதிகரிக்க வைக்குது. ரெண்டாவதாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், காமனாக ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிறது நோய்களை குணப்படுத்தக்கூடியதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ப்ராய்லர் கோழிகளுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அவை நேரடியான முறையில் மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது. மனித உடம்பில் இருக்கிற ஹார்மோன்கள் அளவு குறைஞ்சாலும் சரி, அப்படி இல்லைனா அதிகரித்தாலும் சரி, நமக்கு அது நிச்சயமான முறையில் ப்ராப்ளம் தான். ஸோ இப்படி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் செலுத்தப்படும் கோழிகளை சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஹார்மோன்கள் டைரக்டான முறையில் பாடிக்குள்ளே போகிறதுனால் ஆண் பெண் இருவருக்குமே பிரச்சனையை ஏற்படுத்துது. அதுலேயும் குறிப்பாக ஆண்களுக்கு தான் அதிக ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் பெண்களும் அவங்களுடைய இளம் வயதிலேயே பருவம் அடைவதற்கான முக்கிய காரணம் இந்த ப்ராய்லர் சிக்கன் தான். ஆண்கள் அதிக அளவு ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால ஆண்களினுடைய விந்தணுவில் உள்ள உயிரணுக்கள் பலவீனம் ஆகிவிடும். சால்மோனெல்லான்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா இருக்கிறதுனால சில வேளைகளில் ஃபுட் பாய்சனாக மாறுவதற்கு கூட இது வாய்ப்பு அதிகம். இது அப்படி ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய டைமில் அதிகப்படியான வயிற்றுப்போக்கையும் வாந்தியவும் அதனுடன் சேர்த்து அதிகப்படியான அடி வயிற்று வலியும் ஏற்படுத்தும். இந்த சிக்கனில் ஈகோலைன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா இருக்கிறதுனால இது சிறுநீரக பாதையில் கடுமையான நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும். ப்ராய்லர் சிக்கனில் அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் ஹார்மோன்கள் இருக்கிறதுனால உடலினுடைய மெட்டபாலிசத்தை மாற்றி பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் சுழற்சியில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதே போன்று இன்னும் பல விதமான பாதிப்புகளை தொடர்ந்து இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு
ப்ராய்லர் சிக்கன் அதிகமான முறையில் சாப்பிடுவதை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நன்று. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது நிச்சயமான முறையில் இந்த ப்ராய்லர் சிக்கனுக்கு பொருந்தும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த வீடியோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.